ஒரு எடுத்துக்காட்டாக அண்ணன் ரூபத்தில் எல்லாருக்கும் பாட்டு மட்டும் இல்லை, அந்த சின்சியாரிட்டி, அந்த டெடிக்கேஷன், ஒரு தொழில் மேலே பக்தி, அதெல்லாமே வருங்கால ஜெனரேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அவரை பார்த்து கற்றுக்கலாம். நம்ம இந்த 80வது பிறந்த நாளுக்கு அவரை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட சார்பாக மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்து கொண்டு வாழ்க வாழ்க இளையராஜா அவர்கள், நல்லா இருக்கணும் அவர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாடகர் மனு. அண்ணன் வந்து இந்த பேரே எனக்கு அவர் தான் வச்சது. அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய 80வது பிறந்தாண்டு ஒட்டி இன்றைக்கி எத்தனையோ பேர் அண்ணனை பார்க்க வராங்க. இது எங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு. அதாவது 80 வயசில் இந்த வருஷமும் யூரப் அமெரிக்கா டூர் எல்லாம் அண்ணன் பண்ண போகிறதுன்றது, அவர் எங்களோட ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த வயசில் கூட அவர் 5 மணி நேரம் அந்த டெடிக்கேஷனோட மேடையில் நிற்கிறதா வச்சுது. அந்த இசைஞானி இளையராஜா அவர்களுடைய 80வது பிறந்தாண்டு ஒட்டி இன்றைக்கி எத்தனையோ பேர் அண்ணனை பார்க்க வராங்க. இது எங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு. அதாவது 80 வயசில் இந்த வருஷமும் யூரப் அமெரிக்கா டூர் எல்லாம் அண்ணன் பண்ண போகிறதுன்றது, அவர் எங்களோட ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த வயசில் கூட அவர் 5 மணி நேரம் அந்த டெடிக்கேஷனோட மேடையில் நிற்கிறது எல்லாருக்கும், வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் எல்லோருக்கும் ஒரு இசை மேலே பற்று, ஒரு டெடிக்கேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டாக அண்ணன் ரூபத்தில் எல்லாருக்கும் பாட்டு மட்டும் இல்லை, அந்த சின்சியாரிட்டி, அந்த டெடிக்கேஷன், ஒரு தொழில் மேலே பக்தி, அதெல்லாமே வருங்கால ஜெனரேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அவரை பார்த்து கற்றுக்கலாம். நம்ம இந்த 80வது பிறந்த நாளுக்கு அவரை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட சார்பாக மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்து கொண்டு வாழ்க வாழ்க இளையராஜா அவர்கள், நல்லா இருக்கணும் அவர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.